everyone, this is my channel Learning Literature and Language. In the channel moolama nam English literature and language nama own mother tongue moolama therinjikka porom. Iniki nam andha video la the Indo-European family of language abdingra topic history of English language abdingra andha syllabus la paaka porom. Topic kulla poradhukku munnadi idoda background paakalam. லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஏறத்தாழ நிறைய மொழிகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் வியப்பாக யோசிச்சு பார்ப்போம், என்னென்னா எல்லாரும் ஒரு மொழி பேசுகிற மாதிரி இந்த உலக முழுசு இருந்திருந்தாங்கன்னா நமக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தவிர்த்து அந்த லாங்குவேஜும் தெரியாத பட்சத்தில் என்னால் அமெரிக்காவில் இருக்க பீப்புள்கிட்டேயோ இல்லை கிரீக் நாட்டில் இருக்கிற பீப்புள்கிட்டயோ பேச முடியுமா? முடியாது. ஸோ லாங்குவேஜ் வந்து ரொம்ப வேரியாக இருக்கிறனால நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிறனால நம்மளால் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து லேக் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து என்ன கொண்டு வந்தாங்க, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக மற்ற நாட்டில் இருக்கிற பீப்புள் கூடயும் நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். ஆனாலும் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எதுக்காக இப்படி லாங்குவேஜ் டிவைட் ஆயிடுச்சு? இதை பற்றி மற்ற புக்ஸ்லாம் பேசுதோ இல்லையோ பைபிளில் இதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பைபிளில் ஜெனசிஸ் 11th சாப்டரில், அதாவது ஆதியாகமம் 11th அதிகாரத்தில் 1-9 வரைக்கும் அந்த பதிவை நம்ம வாசனா நம்மளை படித்த கடவுள் தான் ஒரு மொழியாக இருந்த அந்த பாஷையை பல மொழிகளாக மாற்றினாராம். காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் அந்த காலத்தில் கடவுளை வணங்காத சில ஆட்கள், கடவுள் மேலே ஹோப் இல்லாத சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கும் போயிடக்கூடாது, அவங்க எல்லாருமே அந்த எல்லா பீப்புளுமே கடவுளை வணங்காத அந்த எல்லா பீப்புளுமே ஒரே இடத்துல கேதர் ஆகிருக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிட்டி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க வந்து ஒரு கோபுரம் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த கோபுரம் வந்து அவங்களுடைய கெட்ட எண்ணத்துக்காக பண்ணுறதுனால காட் என்ன பண்ணார், அவங்களுடைய நாக்கில் அதாவது அவங்க பேசுகிற அந்த பாஷையை வெவ்வேறு பாஷைகளாக மாற்றினார். ஸோ இது மூலமாக தான் இந்த உலகத்தில் மொழிகள் அப்படிங்கிறது ஏராளமாக பெருகிச்சு அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்குது. ஆனால் இதை நிறைய லிங்குவிஸ்டிக்ஸ் நம்ப மாட்டாங்க, ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பெருவெள்ளம் அப்படிங்கிற பதிவு வந்து பைபிளில் இருக்கும். நோவோடைய காலத்தில் வெள்ளம் வந்து அந்த டைமில் இருக்கிற பீப்புளெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. அதுக்கடுத்து அந்த இந்த சிச்சுவேஷன் நடந்த அதுக்கடுத்து கொஞ்ச காலத்தில் தான் இந்த மாதிரி கடவுள் வந்து பாஷைகளை வந்து வெவ்வேறு பாஷையை மாற்றுவார். அதனால லிங்குவிஸ்டிக் பீப்புள்ஸ் வந்து காடால் தான் இந்த லாங்குவேஜ் செப்பரேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க. ஆனாலும் ஆத்தர்ஸ் எதை கண்டுபிடிச்சாங்க, இல்லை லிங்குவிஸ்டிக் பர்சன் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட தொடர்பு கொண்ட எல்லா மொழிகளையும் ஒன்றா இணைச்சி அதை ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், திராவிட மொழிகள் எல்லாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனனால அதை திராவிட குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில். அதாவது இந்த யூரோப்பியன் ஃபேமிலியில், இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் பேசப்படுற 8 மொழிகளுமே ஒவ்வொரு மொழிகளோட தொடர்பு கொண்ட மொழிகளாக இருக்குது. ஸோ அது எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அது மொத்தமாக ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இண்டோ யூரோப்பியனோட ஃபேமிலிக்கான பேக்ரவுண்டாக இருக்குது. இந்த இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யார் வந்து யூஸ் பண்ணாங்க, இல்லை யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா தாமஸ் யங் அப்படிங்கிறவர். எந்த இயரில் அப்படின்னா 1813 இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இன்ட்ரோவும் பண்ணியிருக்கிறார். செகண்டாக ஃப்ரான்ஸ் பாப் அப்படிங்கிறவர் வந்து அதே 1813 இந்த வார்த்தை, அதாவது இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டேர்முக்கு, அதுக்கான தியரிஸ் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டேர்மில் வந்து அசைன் பண்ணார். அண்ட் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிக்கு நிறைய பாடுபட்டு உழைச்சவரும் ஃப்ரான்சிஸ் பாபா தான் இருக்கிறார். ஸோ இது வந்து ஆத்தர்ஸ் பற்றின விஷயம் இந்த டாப்பிக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிறது மேபி என்னென்ன நாடுகள் இருக்கும் அப்படின்னா மெயின்லேண்ட் ஆஃப் யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியா, இந்த ரெண்டு நாடுகளிலே உள்ளடக்கிய அந்த பாஷைகள் பேசுகிற அந்த மொழியை தான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ்குள்ளே வந்து உள்ளடக்கியிருப்பாங்க. இந்த லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்னென்னா சென்டம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் குரூப் என்னென்னா சாண்டம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சென்டம் குரூப் அப்படிங்கிறத எந்த நாட்டில் பேசுகிற மொழிகள் அப்படின்னா வெஸ்டர்ன் சைடில் பேசுகிற லாங்குவேஜாக இருக்கும். இந்த சாண்டம் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து எந்த சைடில் பேசுகிற மொழிகள் இருக்குன்னா ஈஸ்டர்ன் சைடில் பேசுகிற மொழிகளாக இருக்கும். இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மேப்பை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போது சென்டம் அப்படிங்கிற இந்த குரூப்பில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று கிரீக், செகண்ட் இட்டாலிக், தேர்ட் ஜெர்மானிக், ஃபோர்த் கிளட்டிக். அந்த சாண்டம் அப்படிங்கிற குரூப்பில் என்னென்ன லாங்குவேஜ் வரும் அப்படின்னா இண்டோ இரானியன் அப்படிங்கிற லாங்குவேஜ், அதாவது இந்தியா இரானியன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற மொழியை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். அண்ட் செகண்டாக அர்மேனியன், தேர்டாக அல்பானியன், ஃபோர்த்தாக பால்டோ சால்விக் அப்படிங்கிற மொழிகள். இப்போது சாண்டம் குரூப் ப்ளஸ் சென்டம் குரூப் இந்த ரெண்டு குரூப்பும் இணைஞ்சாதான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் எத்தனை இருக்குது? எட்டு லாங்குவேஜஸை உள்ளடக்கியதாக இருக்குது. இப்போது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எட்டு லாங்குவேஜையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, கவனிங்க, செல் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் பீப்புள், ப்ரிமிட்டிவ் பீப்புள்னால் ஓல்டு பீப்புள்ஸ்லாம் தெரியாது. அதனால பால்டோவும் சால்விக்கும் எங்கே போகிறாங்கன்னா இட்டாலிக்கு போகிறாங்க. இட்டாலிக்கு போனோடனே அல்பானியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிரீக் நாட்டுக்கு போகிறாங்களாம். கிரீக் நாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் அமேன் அமேன்னு சொல்கிறாங்களாம். ஆமின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸ்ட் பக்கமாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களாம். ஈஸ்டர்ன் அப்படின்னா சான்ஸ்கிரிட். ஸோ இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை வச்சு அந்த எட்டு லாங்குவேஜை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எட்டு லாங்குவேஜ்லேயும் இது எல்லாமே மொத்தமாக இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் இருக்குது. இந்த குடும்பத்தில் எப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா எப்படி தாத்தா பாட்டிங்க எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரோடைய கேரக்டரிஸ்டிக்கும் ஒத்து போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே தான் ஒரு லாங்குவேஜுக்குமே பிரான்ச்சஸ் இருக்கும். எப்படி பெரியப்பா வீட்டுக்குனா குழந்தைங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் இந்த எட்டில் ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ்க்கு மட்டும் பிரான்ச்சஸ் கிடையாது. அது என்னன்னா அர்மேனியன், அல்பானியன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இண்டோ யூரோப்பியனில் ஏ ஆர்டரில் இருக்கிற ரெண்டுத்துக்குமே பிரான்ச்சஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ மீதி இருக்கிற ஆறு லாங்குவேஜுக்குமே என்ன இருக்குன்னா பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது அதில் இருந்து டிவைட் ஆகிற சப் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த சப் லாங்குவேஜஸ்லாம் என்ன அதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது இல்லையா, இந்த ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறதுல என்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னா லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சதன், இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் இந்த சான்ஸ்கிரிட்டில் வராது, ஏன்னா நம்ம மொழிகள் எல்லாமே திராவிட மொழிகள் இல்லையா. ஸோ இது வந்து இண்டோ யூரோப்பியனுக்குள்ளே உள்ளடக்காது. அப்போது ஈஸ்டர்னில் வரக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்னா ஹிந்தி, உருது, இந்த நார்த் சைட்லலாம் பேசுகிறாங்களே குஜராத், அந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் வந்து ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட்டில் வரக்கூடிய சப் லாங்குவேஜஸாக இருக்குது. சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட்டை ரெண்டாக டிவைட் பண்ணலாம், அதாவது இண்டோ ஈரானியன், இந்தியன் ஈரானியன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் பேசப்பட்ட பழங்கால மொழியாக இருக்குது. இது 19th century வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க இந்த மொழியை. சான்ஸ்கிரிட் வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்கும், ஒன்று வேதிக் சான்ஸ்கிரிட், இன்னொன்று கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட். வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது என்னென்னா இதுக்குன்னு ஹோலி புக் அப்படின்னு இருக்கும், அதான் ரிங் வேதா, எசுர் வேதா, சாம, அதர்வேணா வேதாஸ்லாம் இருக்குல்ல, அந்த நாலு வேதா தான் இந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டில் வரும். ஸோ இந்த வேதாஸ்லேருந்து அவங்க போதிப்பாங்க, மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி எதை இருக்கும்னா பிரம்மாவோட ஃபிலாசபி அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து இந்த வேதிக்கில் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்டாக பார்த்தோம்னா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட். கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நேஷனல் எபிக்காக பேசப்படுற மகாபாரதம் அண்ட் ராமாயணம், இந்த விஷயமெல்லாம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். இதுதான் சான்ஸ்கிரிட், அதாவது இந்தியன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலரில் வரும். அடுத்தது பார்த்தோன்னா இரானியன். இரானியன் அப்படிங்கிறது என்னென்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த பாஷை வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பேசப்படும். என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிவிஷனாக பிரிக்கலாம், ஈஸ்டர்ன் சைட், வெஸ்டர்ன் சைட் அப்படின்னு பிரிக்கலாம். இது யாரால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அவெஸ்டர்ன் அப்படிங்கிற அந்த பீப்புளால் இது யாரால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அவெஸ்டர்ன் அப்படிங்கிற பீப்புளால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுச்சு, அதாவது ஓல்டு பெர்ஷியன் அப்படிங்கிறவங்களால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த அவெஸ்டர்ன் அப்படிங்கிற பீப்புள் என்ன பாஷை பேசினாங்கன்னா
அவெஸ்டா அப்படிங்கிற லாங்குவேஜ் பேசியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண ஹோலி புக் என்னன்னா ஜொராஸ்ட்ரேன் அப்படிங்கிற ஹோலி புக். கிறிஸ்டியனோடைய ஹோலி எபிக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷனாமா அப்படிங்கிற இந்த இது வந்து எபிக்கா பெரிஷியன் நாட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து சான்ஸ்கிரிட்டில் பேசக்கூடிய ஈரானியன் பாஷையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் நம்ம அடுத்தது லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா அர்மேனியன். அர்மேனியன் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து கிராமட்டிக்கல் ஜெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக காணப்பட்டுச்சு. இது வந்து 5th CAD அந்த டைமில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு மொழியாக இருந்தது. இந்த அர்மேனியன் மொழி வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வெக்காபுலரி வந்து நிறையாவே ஈரானியன் மொழியிற்கு ஒப்பிட்ட மாதிரி இருக்குமா, அதாவது அர்மேனியனில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வெக்காபுலரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பெர்ஷியன் நாட்டில் பேசியிருக்காங்கன்னு சொன்னோம்ல ஈரானியன் பாஷை, அந்த பாஷை கூட ஒத்து போய் இருக்கிற மாதிரி இருக்குமா இந்த அர்மேனியன் அப்படிங்கிற பாஷை. இந்த அர்மேனியன் அப்படிங்கிற பாஷை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா சவுத் ஆஃப் கசாஸ்கா அப்படிங்கிறதுல மவுண்டெயின் கோஸ்ட் அந்த பிளாக் சீல வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாங்குவேஜ் என்னென்னா க்ரீக். க்ரீக்கில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீக்கில் இருந்து கிளாசிக்கல் க்ரீக்கும் கிளாசிக்கல் க்ரீக்கில் இருந்து மாடர்ன் க்ரீக்கும் வந்து அப்படியே டிரைவ் ஆகிருக்கும். இந்த க்ரீக் அப்படிங்கிற மொழி எங்கே அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா கிரீஸ் நாட்டில், பர்டிகுலர்லி ஐலாண்ட் ஆஃப் ஈஜியன் அப்படிங்கிற சீல வந்து பேசப்பட்டுச்சு. இந்த க்ரீக் மொழியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆத்தர்ஸ் யாருன்னா இலியட் அண்ட் ஒடிசி. ஹோமரிக் 5 dialects இருக்குது, என்னென்னா அயோனிக், ஏலியோயிக், ஆர்காடிக், டாரிக், நார்த் வெஸ்ட் க்ரீக் அப்படின்னு 5 dialects வந்து இந்த க்ரீக்கில் வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா அல்பானியன். அல்பானியனுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு சப்டிவிஷனான லாங்குவேஜஸ் கிடையாது. ஆனால் இது எங்கே அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் க்ரீஸில் பேசப்பட்டுச்சு, பர்டிகுலர்லி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் அர்டர்டிக் அப்படிங்கிற இடத்துல. இது வந்து எங்கே பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா ஏஷியன்ட்டோடைய இலாரியன் அப்படிங்கிற லாங்குவேஜில் தான் மோஸ்ட்லி இதை பேசியிருக்காங்க. இது சின்ஸ் எத்தனை வருஷம் வரைக்கும் பேசியிருக்காங்கன்னா 15th century வரைக்கும் பேசியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன லாங்குவேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்டாலிக் அப்படிங்கிற லாங்குவேஜ். இட்டாலிக் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இட்டாலிக் லாங்குவேஜ்லேருந்து லட்டின் அப்படிங்கிறது வந்து டிவைட் ஆகிருக்கு. லட்டின்கிற லாங்குவேஜ்லேருந்து ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், புரோட்டுகியூஸ், ருமானியன் அப்படிங்கிற லாங்குவேஜெல்லாம் டிவைட் ஆகிருக்கு தான். இந்த இட்டாலிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து சென்டர்டு எங்கன்னா அதாவது எந்த நாட்டில் பேசியிருக்காங்கன்னா இட்டாலியில் தான். ஆனால் லேட்டராக இட்டாலிக்லேருந்து லட்டின் பாஷை மாறும்போது லட்டின் வந்து இட்டாலியோடைய கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாஸில் இல்லைனா இட்டாலியில் இருக்கக்கூடிய மற்ற கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வந்து பேசியிருக்காங்க. லட்டினை வந்து சீஃப் லாங்குவேஜாக தான் நினச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, இந்த லட்டின் மொழியை எங்கெல்லாம் வந்து பரப்பி விட்டாங்க அப்படின்னா இன் கல், நார்த் ஆப்பிரிக்கா, ஐலாண்ட் ஆஃப் மெடிட்டேரியன், பிரிட்டன் அப்படிங்கிற இத்தனை நாட்டுக்கும் மொழி வந்து பரப்பப்பட்டுச்சான். அந்த சமயத்தில் ரோமர்கள் வந்து லட்டின் பாஷையை பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொமானிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எம்பையரில் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து டிவைட் ஆனது ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், புரோட்டுகல் அப்படிங்கலாம் வந்திருக்கு. ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த மொழியை என்னதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிட்ரேச்சருக்கும் எஜுகேஷனையும் படிக்கிறதுக்காக, லாங்குவேஜ் ஆஃப் லிட்ரேச்சராகவும் எஜுகேஷனாகவும் ஃப்ரெஞ்சு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மொழி வந்து நார்தர்ன் ஃப்ரான்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டூரிங் மிடில் ஏஜில் அதாவது இந்த லத்தீன் மொழி பேசப்பட்ட சமயத்தில் மத்திய காலம் இருக்குல்ல அந்த காலங்களில் நிறைய டைலக்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. வந்து என்னென்ன டைலக்ட் போயிருக்கு அப்படின்னா நார்மன், பிக்ஹார்ட், பர்கண்டியன் அப்படிங்கிற பாஷைகளெல்லாம் போயிருக்கான். நல்ல கிளாசிக்கல் லட்டினா அதாவது நல்ல தூய தமிழில் நம்ம பேசுவோம் அந்த மாதிரி நல்ல கிளாசிக்கல் லட்டினில் பேசிகிட்டு இருந்த காலம் போய் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லட்டின் பாஷையிலே வல்கர் லட்டின் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கொச்சை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வல்கரான லட்டின் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. காமன் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களே. இப்படி தான் வந்து இட்டாலிக் அப்படிங்கிற மொழியில் வந்து லாங்குவேஜஸ் வந்து சப் லாங்குவேஜாக இருந்திருக்கு. அண்ட் நம்ம அடுத்த லாங்குவேஜ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால்டோ சால்வானிக் அப்படிங்கிற லாங்குவேஜ். இந்த பால்டோ சால்வானிக் லாங்குவேஜ்லேயும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பல்காரியன், செர்பியன், ஸ்விட், ரஷ்யன், பாலிஷ் அப்படிங்கிற 5 மொழிகள் வந்து பேசியிருக்காங்க. இந்த இதில் மொத்தமாக பார்த்தோன்னா அதாவது பால்டோ சால்வானிக் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்த்தோன்னா 5, ஆனால் தனித்தனியாக பார்த்தோன்னா இந்த லாங்குவேஜ் வந்து பைபிளோடைய டிரான்ஸ்லேஷனோட ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டோனிக்கில் என்னென்ன லாங்குவேஜஸ் வரும்னா பர்ஷியன், லாட்வியன், லிட்வானல் அப்படிங்கிற லாங்குவேஜ் வரும். இது வந்து லிட்வானன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட்டோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சால்விக். சால்விக்கில் பார்த்தோம்னா ஈஸ்ட் சால்விக், வெஸ்ட் சால்விக், சவுதர்ன் சால்விக் அப்படின்னு டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஈஸ்ட் சால்விக்கில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன், பெலோரிஷியா, யுக்ரைன் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் வந்து வரும். வெஸ்டர்னில் பார்த்தோம்னா பாலிஷ், ஷீக், சோல்வாக், சார்பியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் வரும். சதர்ன் சால்விக்கில் பார்த்தோன்னா பல்காரியன், செர்டோ கேரிட்டைன், சோல்வென்ஸ், மாடர்ன் மெசிடோனியன் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் வந்து லாங்குவேஜஸும். பால்டோவை தனியாக, சால்விக்கை தனியாக பார்த்தோம்னா நமக்கு சப்டிவிஷன்ஸ் லாங்குவேஜ் கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஜெர்மானியன். ப்ரிமிட்டிவ் ஜெர்மானியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இந்த ஜெர்மானிக் அப்படிங்கிற லாங்குவேஜில் பார்த்தோன்னா மூணு விதங்களில் நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஜெர்மானிக், செகண்ட் நார்த் ஜெர்மானிக், தேர்ட் வெஸ்ட் ஜெர்மானிக். இந்த ஒவ்வொரு ஜெர்மானிக்லேயுமே, அதாவது ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், இந்த மூணுத்துக்குமே இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டர் இல்லைனா இண்டிவிஜுவலான லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த ஈஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ் பார்க்கலாம். ஈஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜோடைய மேஜர் லாங்குவேஜ் என்னென்னா காத்திக் லாங்குவேஜ். இந்த காத்திக் லாங்குவேஜ் வந்து பைபிளோடைய நியூ டெஸ்டமெண்ட் இருக்குல்ல, புதிய ஏற்பாடு மற்றும் அதோட கடிதங்கள் இருக்குல்ல, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, காத்திக் அப்படிங்கிறது. இந்த காத்திக் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பர்சன் யாருன்னா ஒலிஃபிலியாஸ். ஸோ இந்த காத்திக் லாங்குவேஜை சொன்னாலே யார் ஞாபகம் வரும் இல்லை யாரை குறிக்கிற மாதிரி இருக்கும்னா ஒலிஃபிலியாஸ் அப்படிங்கிற மனுஷனை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காத்திக் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து லட்டின் மொழி வர வரைக்கும் இந்த மொழி இட்டாலி, ஸ்பெயினில் வந்து ரொம்ப பிரபலமான மொழியாக இருந்துச்சான். ஏன்னு பார்க்கலாம். நார்த் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொழிகள் இருந்திருக்கு. குறிப்பாக என்னென்ன நாடுகளில் அப்படின்னா ஸ்காண்டிவானியன், டென்மார்க், ஐலாண்ட் அப்படிங்கிற பகுதியில். ஸ்காண்டிவானியில் பார்த்தோன்னா ஸ்வீடிஷ், டானிஷ் அப்படிங்கிற மொழிகள் பேசியிருக்காங்க. டென்மார்க்கில் பார்த்தோன்னா டானிஷ் மொழி, இன்னும் நார்வேஜியன் அப்படிங்கிற மொழி பேசியிருக்காங்க. ஐலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐலாண்டிக் அப்படிங்கிற மொழிகள் பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி நார்த் ஜெர்மானிக் லாங்குவேஜ் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஓல்டு நோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நார்த் ஜெர்மானிக் லாங்குவேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக வெஸ்ட் ஜெர்மானிக் பார்க்கலாம். வெஸ்ட் ஜெர்மானிக்கை வந்து பாயிண்ட்லி டூவாக டிவைட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம தனியாக எடுத்து காட்டுறதுக்காக த்ரீயாக டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம செகண்டு சப்டாபிக்லேயே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக்கை நம்ம மூணாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹை ஜெர்மன், செகண்ட் லோ ஜெர்மன், தேர்ட் ஆங்கிலோ சாக்சன். இந்த ஆங்கிலோ சாக்சனை பற்றி நான் லோ ஜெர்மன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஜெர்மன் பார்க்கலாம். ஹை ஜெர்மன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொழி ஓல்டு ஹை ஜெர்மன்னும், மிடில் ஹை ஜெர்மன்னும், மாடர்ன் ஹை ஜெர்மன்னு படிகளில் டிரைவ்ட் ஆகிருக்குமா. ஓல்டு ஹை ஜெர்மன்னா பழைய ஜெர்மன், அதாவது நல்ல தூய ஜெர்மனாக பேசியிருப்பாங்க. எந்த காலத்துலனா 700 AD 11th century வரைக்கும். அண்ட் செகண்ட் என்னென்னா மிடில் ஹை ஜெர்மன், இந்த மொழியை, அதாவது கொஞ்சம் மாடரேட்டான மொழியை, அந்த ஜெர்மன் மொழியை வந்து 1050 1350 வரைக்கும் பேசியிருப்பாங்க. மாடர்ன் ஹை ஜெர்மன் அப்படிங்கிறது நல்லா மாடர்னாக வளர்ச்சி பெற்ற மொழியை எப்போ பேசினாங்கன்னா 1350 600 வரைக்கும், ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜெர்மன் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா பேசுவாங்க. அண்ட் இந்த ஜெர்மன் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண லூதர் மார்ட்டின் கிங் அப்படிங்கிறவர் வந்து ஹை ஜெர்மனை ரொம்பவே பாப்புலர் பண்ணார். அண்ட் அடுத்தது பார்க்கலாம் லோ ஜெர்மன். லோ ஜெர்மன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு அழைக்கப்படுதுன்னா ஓல்டு சாக்சன் இல்லைன்னா ஓல்டு ஃபிரீசன் அப்படிங்கிற லாங்குவேஜ்லேயும் அழைக்கப்படுது. இந்த ஓல்டு ஃப்ரான்ஷியன்ஸ், அதாவது ஃப்ரான்ஸ் பேசுகிற மொழி, ஸோ அந்த இதுலேயும் லோ ஜெர்மன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து தான் டிரைவ் ஆனது என்ன அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது டிரைவ் ஆயிடுச்சு. அப்போது இந்த மொழிகளில் இருந்து தான், அதாவது வெஸ்ட் ஜெர்மனோடைய இந்த பார்ட்டிலிருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஃபாதர் இல்லைனா இது கம்பைன்ட் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஆங்கிலோ சாக்சன் ப்ளஸ் ஃப்ரான்ஸ், இந்த ரெண்டு மொழிகளோட இணைப்பு வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாயிண்ட்லேயே நம்ம இப்போ ஓல்டு இங்கிலீஷ் பற்றி சொல்லணும்னா 450 1100 வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் வந்து பேசப்பட்டிருக்கு. மிடில் இங்கிலீஷ் பார்த்தோன்னா 1100 to 1500 வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. மாடர்ன் இங்கிலீஷ் பார்த்தோன்னா 1500 to 1800 வரைக்கும் பேசப்பட்டிருக்கு.
அண்ட் நம்ம இப்போ வரைக்குமே ரொம்ப நியூவான இங்கிலீஷை வந்து பேசிகிட்ருக்கோம், அதாவது நியூ மாடர்ன் இங்கிலீஷை வந்து இப்போ பேசிகிட்ருக்கோம். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1800 இருந்து ஸ்டில் நவ் இப்போ நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வரைக்குமே நியூ மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோடைய அந்த வளர்ச்சி. ஸோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. அண்ட் அடுத்த லாங்குவேஜ், ஜெர்மானுக்கு அடுத்த லாங்குவேஜ் என்ன இருக்குன்னா கிளெட்டிக். கிளெட்டிக் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஒரு 5 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. வெல்ஷ், ஐரிஷ் கேலிக், ஸ்காட் கேலிக், கேலிக் அப்படிங்கிறது அது வந்து கல் அப்படிங்கிற ஏரியாவில் பேசப்பட்ட மொழி. அண்ட் கடைசியாக மேக்ஸ் அப்படிங்கிற மொழி. இப்போ இந்த 5 சப்டிவிஷன்ஸ் வந்து கிளட்டிக் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் குரூப்லேருந்து பிரியறதா இருக்குது. இந்த கிளட்டிக் அப்படிங்கிறது வந்து எப்போ பிகான் ஆச்சு அப்படின்னா கிறிஸ்டியனோடைய எறால், அதாவது கிறிஸ்து வந்து பூமியில் இருந்தப்பட்ட சமயத்தில் இந்த மொழி பேசப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி என்னென்ன இடத்துலலாம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா வெஸ்ட் ஈரோப், கல், ஸ்பெயின், கிரேட் பிரிட்டன், வெஸ்ட் ஜெர்மனி, நார்த் இட்டாலி நாடுகளில் எல்லாத்தையுமே கிளட்டிக் அப்படிங்கிற மொழிகள் வந்து பேசப்பட்டுச்சு. இந்த மொழியில் பார்த்தோம் அப்படின்னா கேலிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது. கேலிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கல் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த மூலமுடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியில் வந்து இந்த கிளட்டிக் மொழி பேசப்படுறதா நம்புகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸ் கூட மற்ற லாங்குவேஜோட கம்பைண்ட் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. ஸோ இது வந்து கிளட்டிக் அப்படிங்கிற லாங்குவேஜில் இருக்குது. அட் ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்லணும் இல்லை இந்த 8 லாங்குவேஜை தவிர்த்து வேறு ஏதாவது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லலாம். 2 லாங்குவேஜ் வந்து இண்டோ யூரோப்பியனோட ஃபேமிலி அப்படின்னு ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா ஹிட்டிடைட்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜும் டொக்காரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ். இந்த ஹிட்டிடைட்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் பார்த்தோன்னா பழைய ஏற்பாடு இருந்த சமயத்தில் பேசப்பட்ட மொழின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த டொக்காரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து சீனாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க டூரிங் 20th century. ஸோ இது வந்து ரீசன்ட் டைமில் அடிஷ்னலாக இண்டோ யூரோப்பியனோட ஃபேமிலியில் வந்து ஆட் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் குரூப்பாக வந்து இருக்கும். நம்ம இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சென்டம், சாண்டம் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோம். ஸோ அந்த குரூப் வகையில் 8 லாங்குவேஜை 4-4 டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8 லாங்குவேஜை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி படிச்சிருக்கிறோம். ஆமாம், இந்த 8 லாங்குவேஜுமே ஒரு ஒரு லாங்குவேஜோட தொடர்பு கொண்டு இன்னும் ஒவ்வொரு லாங்குவேஜோடையும் அதோட வெக்காபுலரிஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த லாங்குவேஜஸ் இந்த 8 லாங்குவேஜ்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ் என்னென்னா ஜெர்மானிக் லாங்குவேஜ் தான். ஏன்னா அதிலிருந்து தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது டெரைவ் ஆகிருக்குது. இதுதான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கான சமேரியாக இருக்குது. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் என் நியூ சப்ஸ்கிரைபர்னால் மறக்காமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.